ஊக்கத்திலே காண வைத்த நான் மறை நூற் பொருளே, நாட்டத்திலே தேட வைத்த அன்பெனும் ஆரமுதே, உள்ளில் தோய்ந்து இன்பம் ஓங்க கள்ளம் இல்லா உயிராக அந்த தன்மை தானாக. தூக்கத்திலே காண வைத்த நான் மறை நூற்பொருளே, நாட்டத்திலே தேட வைத்த அன்பெனும் ஆரமுதே. சார், யூ மென்ஷன் அபவுட் தாட்ஸ், எண்ணங்கள். அப்புறம் யூ ஆல்சோ மென்ஷன் அபவுட் ஸ்லீப் அண்ட் யூ ஆல்சோ மென்ஷன் அபவுட் அவர் பாடி. சமோ ஐ ஃபீல் தட் நத்திங் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். யூ ஸ்லீப் ஆர் யூ பி அவேக் ஆர் யூ டூ சம் ஒர்க், யுவர் பாடி ஆக்டிவிட்டீஸ் ஆர் பீங் கேரிட் ஆன் இண்டிபெண்டன்ட்லி. இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் யூ, இல்லையா? அதே மாதிரி நீங்கள் வெதர் யூ ஆர் இன் வேக்கிங் ஸ்லீப் ஆர் டீப் ஸ்லீப் ஸ்டேட், யுவர் தாட்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி கம்மிங் டு யூ. யூ ஆர் நாட் கிரியேட்டிங் எனி தாட். இப்போ வந்து நான் வந்து திடீர்னு ஏதாவது பார்த்து நான் சாப்பிடணும் அப்படின்னு ஐ டோன்ட் ஃபீல். நீங்க சொன்னது அத்தனையுமே உணராத வரைக்கும் தான். நான் தான் சொல்றேன், ஆயிப்போச்சு, எவ்வளவோ வருடங்கள் ஆயிப்போச்சு. அழுந்த கவலைப்பட்டது ஒன்றும் கிடையாது. அழுந்த விவகரிச்சு என்ன என்ன நடக்கணும், ஏது நடக்கணும், ஏன்னா இங்கே ஒருத்தன் இல்லாமல் போகிறதுன்னு ஒன்று இருக்குது. இங்கே ஒருத்தன் இல்லவே இல்லைன்றது அதிர்ஷ்டான உண்மை. அதுக்கு ஒன்றுமே பண்ண வேணான்றது வேற உண்மை. இப்போ எனக்குள்ள யாராவது இருக்கணும், இப்போ எனக்கு ஒரு குழந்தை குட்டிகள் இருக்கணும், இல்லாட்டி சொத்து இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும். இன்னும் சொத்து இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, அடுத்த மாதம் கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியிருக்க. உடனே அதனாலேயே இதுக்கு வந்து தாட்ஸ் வரும், கரெக்டா? இப்போ பொண்ணு இருக்கானா, ஐயோ வயசு ஆகிடுத்தேன், 25 ஆகிடுத்தேன், என்ன பண்ணுறது, என்ன இவளுக்கு ஏற்ற மாதிரி, இது ஒரு பெரிய முண்டி சிகண்டியாச்சே, இது இதுக்கு ஏற்ற வரன் கிடைக்குமா, ஏன் வருது, ஏன் பொறுப்பாளியாரீங்க? பிகாஸ் இன்வர்ட்லி புத்தியில் தான் எல்லா உணர்ச்சியும் வெளில வருது. பொண்ணை பற்றிய பொறுப்புணர்ச்சி உற்பத்தி ஆகிறதும் புத்தியில் தான். யாருக்கு உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தகப்பனா பாவிக்கும் தன்மையாக இருக்கிற நானுக்கு. வேற யாருக்கு வரும்? பக்கத்து வீட்டுக்காரன் நான் கவலைப்படுவான், நம்ம அழிஞ்சா நன்னதுன்னு கூட நினைப்பான். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும், பொண்ணு வளர 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 அவளால் வரப்போகிற பண இழப்பு, அப்புறம் அவ புத்திக்கும் அவளுடைய நடவடிக்கைகளுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு கணவன், எல்லாம் பொறுப்பு இல்லை, பலவிதமான பொறுப்புகள் நான்களுக்கு கூடுதா இல்லையா, நம்மளோட நானுக்கு. ஒரு 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 இடத்துல வந்து நாலு வண்டி குறுக்கையும் எதிர்க்கையும் வந்து நின்றாலே அந்த இடம் பின்னாடி இருக்கிற வண்டிகள் அத்தனையும் டிராஃபிக் ஜாம் ஆகிடுறது இல்லை. இப்போ உங்களுடைய நான் வந்து எப்போ பாரு இப்படி தானே இருக்குது, கிராஸ் ரோட்ஸில் இருக்கா இல்லையா? அப்படின்னா உடனடியாக இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை பேருமே 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, இந்த நான்ன்றது என்ன சமாச்சாரம், யார் உள்ளே பேசுகிறான், ஏவன் ஓயாமல் பேசிகிட்டு இருக்கான், ஏவனுக்கு இந்த மாதிரி பொறுப்பு மயமாக இருக்குது, ஏவன் வந்து ஹூ ஓன்ஸ் திஸ் பாடி, இன்சைட் த பாடி ஆர் அவுட் சைட் த பாடி, ஐ டோன்ட் நோ வேர் ஹி இஸ் பட் ஹூ ஓன்ஸ் இட். இதுதானே ஃபண்டமெண்டல் கேள்வி. இதை நீங்கள் அந்த நாலு வண்டிகள் நெக்கிக்கிட்டு நிற்கிற அந்த டிராஃபிக் ஜாம் இடத்துல அதை ரிலீவ் பண்ணாமல் எப்படி அதை அடுத்த டிராஃபிக் போகும், உங்கள் வாழ்க்கை எப்படி மூவ் ஆகும்? அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, டப்புன்னு இங்கே மாட்டின்றவங்க கூட ஒன்று சண்டை போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, உடனே ஏய் அங்கேருந்து அழிச்சின்னு வாங்கடா, நம்ம ஆளுங்கள்லாம் அழிச்சின்னு வாங்கடா, இவனை போட்டு உதைக்கணும்டா, பணத்தை கொண்டு வாடா, பவரை கொண்டு வாடா, இந்த பூமியில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் கொண்டு வாடா அப்படின்னு என்ன பண்ணிட்டான், அங்கே இருக்கிற சந்தர்ப்பவாதிகள் அத்தனை பேரும் வெளியில் தள்ளிட்டான். யாரும் உட்கார்ந்து தன் அறியறதுக்கு ஒண்ணுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் பிறந்தவனே இவன். அதுக்குத்தான் நான் வந்து 12 வயசுலேருந்து ஆரம்பிக்கணும், குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், ஒரு 10-15 சாப்டர் போட்டு ஒவ்வொரு கிளாஸும் 6ஆம் கிளாஸ்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் PhD பண்ணிட்டு நீ போயிட்டே இரு, கம்பல்சரி பாடமாகவும் இருக்கணும். எங்கேருந்து 1+2 ஆரம்பித்து கம்பல்சரி, அது ஒரு கம்ப்ளீட்டு இது, பெரிய இது. ஏன்னா நான் 12 வயசுலேருந்து இது பண்ணியிருக்கேன், எனக்கு மொத்த கரிக்குலம்
ஒருத்தன் செல்ஃப் ரியலைசேஷன் அடைஞ்சு ஞானம் அடைஞ்ச முக்தி அடைஞ்சா அது என்னது, அது முக்தி அடைஞ்சா என்னையா நடந்தது உனக்கு, உனக்கு நீயே யாரும் தெரிஞ்சு போச்சுன்னா பிரபஞ்சமே என்னன்னு தெரிஞ்சிருச்சு. புரியுதா? 750 கோடி மக்களும் இறந்தவர்களும் இனிமே பிறக்க போவர்களும் இப்ப கருவுற்று இருக்கிற ஒரு குழந்தையும் என்னன்னு உனக்கு தெரியும்னு அர்த்தம். பொறுமா, கரு உருதலே ஒரு அணு பிறப்பதே கர்மத்தினால, ஆகாசம் இருப்பதே கர்மத்தினால, அதுல 5% யூனிவர்ஸ் தான் வந்து பார்க்கக்கூடியதான், பர்சீவபிள் விசிபிள் யூனிவர்ஸ் 5% தானா இந்த கம்ப்ளீட் காஸ்மாஸ்ல. 95% இஸ் மேட் அப் ஆஃப் டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர். அங்க இவனுக்கு அவைலபிளே இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே கூட ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா மார்ஸ்லாம் இன்ஹெபிடேஷன் இல்லை. நீ ஸ்பேஸ் ஸ்பேஸ் சூட்டை போட்டுந்தான் நீ போய் வாழணும், போய் கூட உட்கார வைப்பாங்க எல்லாரையும் இன்ஜெக்ட் பண்ணி, எல்லாரும் ஆஸ்ட்ரோநாட் மாதிரி அங்கே போய் காலனைஸ் பண்ணி. அந்த இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் வந்தது பாருங்கள், கடைசியில் சாட்டர்னில் ஏதோ ஒரு மூனில் போய் வசிக்கிற மாதிரி காமிக்கிறான் அந்த படத்தில். அப்படியாவது வசிப்பேன் நானே கண்டுபிடிக்க மாட்டியா போர்வா? இப்படியாவது தினம் தினம் எத்தனை லட்சம் தாட்ஸோ எத்தனை லட்சம் டிராஃபிக்கோ ஒவ்வொருத்தர் மனசுலையும் அத்தனையிலையும் அடிபடுவீங்க, உதப்படுவீங்க, கை காலு எல்லா இடத்துலையும் அடி, மற்றவாளுக்கும் துன்புறுத்தல். பொறுமா, ஒரு பொண்ணை பெற்றவன் அவன் அவனே ஏற்கனவே கவலைப்பட்டு இருப்பான், ஆனால் அவனை 100 பேர் நொந்துட்டு இருப்பாங்க வரவில்ல, கரெக்டா? என்ன யோசனையே இல்லை போல் இருக்கு, பொண்ணு கல்யாணம் பண்ணுற மாதிரி அப்படின்வான். புரியுதா? யாருக்கு சொன்னான்? கோதைக்கே சொன்னான், பெரியாள் வரையே சொன்னான். பொறுமா, ஆண்டாளை வளர்த்த மகாலட்சுமியே அவதாரமாக வந்திருக்கா, அங்கதான் சேலஞ்ச் நடக்கிறது. ஆகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாம் ரொம்ப யூனிக், எல்லாமுமே ஒவ்வொரு க்ஷணம் இந்த பிரபஞ்சமும் உள்திரும்பப்பட வேண்டிய பிரபஞ்சம், அதுதான் வேற எந்த ஸ்டேட்லையும் இல்லாதது போல. தமிழ்நாட்டில் மாத்திரம் அற்புதமான வார்த்தை உள்கடை, கடை உள், ஏன்னா உள்ளு ஃபேக், உள்ளுன்றது ஒண்ணுமே, உள்ள என்னது? மனம் புத்தி அகந்த. சப்ஜெக்டுக்குள்ள இறங்கலாமா? நிதானமாக ஒவ்வொரு சென்டென்ஸாக ஒவ்வொரு வேர்டாக வி வில் கோ, மொல்லமாக போவோம். உங்களுடைய சந்தேகங்களை அப்படியே நிறுத்தி நிறுத்தி கேளுங்க, எந்த மொமெண்ட்லேயும் கேளுங்க. ஃபஸ்ட்டு அந்த கேள்வியாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அதுக்கு முன்னாடி நான் விவரிச்சிட்றேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் தான் போட்டேன். ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேரிருப்பு, பேரறிவு, பேருணவு, இதுதான் வந்து சுரூபம். சுரூபம்னா சுயமாக தான் தானாகவே இருக்கும் ரூபம். ரூபம்னா ஃபார்ம், ஃபார்ம் ஒரு வடிவு. என்ன வடிவுங்க? பரம்பொருள் தான் இங்கே ஒரே வடிவு. அதை கூட என்ன சொல்கிறாங்க? பொருள்னு சொல்கிறாங்க. என்ன ஒரே பொருள் அனைத்துமாக இருக்கு, அனைத்துமாக இருக்கு. ஒரு குழந்தையினுடைய பய உணர்ச்சியாகவும் இருக்கு, ஒரு நாய்க்குட்டிக்கு வந்து ரோட்டில் பின்னாடி நடந்துட்டு இருக்கிற டிராஃபிக் அது இது தெரியாமல் அது மாட்டு குதிச்சு ஆடின்னு இருக்கிற அந்த உணர்ச்சியாக இருக்கு. பிரம்மாண்டம் பூரா நிரம்பி இருக்கிறது சுரூபம் தான். பிரம்மாண்டம் பூரா நிரப்பவே முடியாது, ஏன்னா பிரம்மாண்டம் தான் சொன்னேன். பிரம்மாண்டம் சயின்ஸ் பிரகாரமே பிரம்மாண்டத்தில் 95% இல்லைன்னா அப்புறம் இது என்ன ஆட்டம்? அது பொய்யாட்டம். 95% இல்லை, இட்ஸ் நாட் அவைலபிள் பிரம்மாண்டம். அதெல்லாமும் கடந்து தான் தானாகவே இருக்கு. இதை சர்வசாதாரணமாக மனுஷன் வந்து ஜஸ்ட் லைக் தட் போயிடலாம். இப்போ என்ன என்ன பிரச்சனை? என்ன வந்து இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வந்தது தான் பிரச்சனை. ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் அவர்கள் படித்தது, அவர்கள் தானாகவே படித்தது. இப்போ அப்படி அப்புறம் ஓ இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், வெட்டவெளி போல் இருக்கு என்னென்னவோ. புரியுதா?
அப்புறம் கண்ணாடி முன்னாடி ஒரு தியானம் போல் இருக்கு அப்படி பார்த்துட்டுருக்கணும். அப்புறம் வந்து என்னமோ அப்படியே உடம்பு டிசப்பியர் ஆகணும், எங்கே டிசப்பியர் ஆகணும்னு தெரியாது, எங்கேருந்து ஒளி வரணும்னு தெரியாது, ஒளின்னா என்னன்னு தெரியாது, மனம்னா என்னன்னு தெரியாது. மொத்தத்தில் இவங்கிட்ட இதெல்லாம் வந்து தேடிக்கொண்டிருப்பவன், நாடிக்கொண்டிருப்பவன். இது மூலமாக கூட சொல்யூஷனாக இது போய் முடியணும் எனக்கு. ஒரு தீர்வுப்பா, அந்த காமெடியில் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு மருந்து கொடு, அந்த மருந்தில் எல்லாம் தீரணுன்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு தீர்வு எதுக்கு? இதை தீர்க்கிறதுக்கு. அந்த தீர்வுக்கு தீர்வு கிடையாது, அது கூட கிடையாது. என்ன லவ் அஃபேர்ன்றது இப்படி இருக்காதே, டீலே கிடையாது. நீ இல்லாமல் போகிறதான் லவ் அஃபேர், கரெக்டா? என்ன சொல்லுவா ஒரு காதலியோ காதலனோ சொல்லுவா? என் மனம் எங்கிட்ட இல்லை ஃபர்ஸ்ட், அதுதானே? எங்கேயோ கொடுத்துட்டு வந்துட்டேன். தடுக்கவும் முடியாமல் இருக்கும் அந்த உணர்ச்சி, இல்லையா? லவ் பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாமல் இருக்கும், வேறு எதுவுமே தெரியாது, உங்கள் நிலை தெரியாது ஃபஸ்ட்டு. ஆனால் இது நடக்க வேண்டிய இடம் விசாரத்தில் நடக்கணும். பரம்பொருள் எனக்கு இங்கேக்கோசரம் எனக்கு சொல்யூஷன் வேண்டாம். உண்மையில் அன்பயஸ்டாக எந்த ஒரு ப்ரீகன்சீவ்டு ஜட்ஜ்மெண்ட்டும் இது இல்லாமல் எதுவும் இல்லாமல் உண்மையில் இந்த எண்ணம்ன்றது என்ன? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன, ஃபஸ்ட்டு அதை சுற்றி அமைதி வேணுமா இல்லையா? ஒரு எண்ணம் வரணும் இல்லை ஃப்ரீயாக, வந்த பிறகு தானே நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பிரச்சனையில் நீங்கள் அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே அதை தீக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அதே புத்தியும் மனமும் பிராரப்தத்தினால என்ன பண்ணுறது? ஏய் இங்கே போ, அங்கே ஒரு ஆசிரமம் இருக்கான், அவர் ஏதோ கொடுப்பாராம், இந்த புஸ்தகம் வாங்கு அதில் என்னமோ சொல்யூஷன் இருக்கான், இந்த படத்தை பாரு அதில் ஏதோ சொல்யூஷன் இருக்கான், இந்த ஃப்ரெண்டை போய் கன்சல்ட் பண்ணு, இப்படி பண்ணு அப்படி பண்ணு. திருப்பி அடுத்து நான் முயலக்கூடாது இல்லை அப்படின்னா நீங்கள் விற்கிறதுக்கு கிளம்பிட்டீங்க என்ன அர்த்தம்? தாயுமானவர் சொல்கிறாரு, தானேயான தன்மயமல்லால் ஒன்றை தலையெடுக்க ஒட்டாது, தலைப்பட்டு அங்கே போனாலும் கற்பூர தீபம் போல் போய் ஒளிர்ப்பது அல்லாது புலம் வேறு என்றாம். தானான தன்மயமா சுரூபம் எப்படி? நீ தேடிண்டு வந்தேனா எரிஞ்சு போயிடுவேன், நீ இருக்க மாட்டே, தேடுபவன் இருக்க மாட்டான். இந்த சாப்பாடை நீங்க தேடின்னு உள்ள போனீங்கன்னா பசியோட சேர்த்து பசிச்சவனும் இல்லாமல் போயிடுவான், அப்படி நிறைவு கொடுக்கும். எப்படி வந்து அவங்க இப்போ ரிஷிகளும் தவம் பண்ணுறவங்களும் எப்படி வந்து சாப்பாடு ஆகாரம் இல்லாமல் பண்ணுறாங்க? ஊணு தூக்கம் பசி தாகம் இது எதுவும் இல்லாமல் எப்படி பண்ணுறாங்க? ஏன்னா மனம்தான் எல்லாம், மனம்தான் உங்களுடைய பௌதீக உடல், மனம்தான் உங்களுடைய பசி நினைவு. உடனே இதை சேலஞ்ச் பண்ணிட்டு இதை பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரல, புரியுறதா? உடனே என்ன பண்ணுவோம் அகந்தை? ஓ சரி, பசி மாத்திரம் இல்லாமல் எடுத்துனா எல்லா பிராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம், அப்புறம் மறைஞ்சு போகிறது இருந்தால் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம், எல்லாம் அங்கே இருக்குது, அங்கே இல்லாதே இல்லை, ஏன்னா அதுதான் எல்லாம். ஆயக்கலைகள் 64 இல்லை, அஷ்டமசித்திகளும் இருக்குது, அத்தனையுமே அந்த பொருள். அதுக்கு இப்படி இல்லை அங்கே இருக்கும்னு கூட தெரியாது, ஆனால் இப்படி எனக்கு இது வேணும்னு போகிறவனுக்கு அது கொடுக்கவே கொடுக்காது. என் இது என்னடா துன்பம்னு தான் போனோம், இது என்னடா அடுத்த யோசனை என்னமோ வந்துட்டே இருக்கே தவிர கவலையா வந்துட்டு இருக்கு, எதிர்பார்ப்பா வந்துட்டு இருக்கு, ஏமாந்து போனதை பத்தியே நஷ்டங்களா வந்துட்டு இருக்கு, இப்படி வந்துட்டு இருக்கு, இவன் யாருடா அப்படின்றதுல மத்தனம் தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி பண்றவாளுக்கு அப்பேற்பட்ட ரெட் கார்பெட் விரிக்கிறது. பொறுமா, தன்னை மாத்திரம் அறியற தாபம் கொண்டவனுக்கு தான் அது ரெட் கார்பெட்டை விரிக்கிறது. அங்கே ஆரம்பிக்கும் பொழுதே இது பண்ணாது வருமா, அது பண்ணாது வருமா, நம்ம மாத்திரம் நீ மாத்திரம் போய் அடையிறதுக்கு என்னப்பா நடந்துடும், அவன் தான் என்னையா கொடுப்பான், அவன் என்ன உணர்ந்தான் ஃபஸ்ட்டு, நீ போயின்னு இருக்கிற குரு என்ன உணர்ந்தான்? ஆழ்ந்த உறக்கத்தை பற்றி இது வரைக்கும் பேசினவங்க இருக்காங்களா? பகவான் நம்ம தவிர வேற யாராவது பேசினவங்க இருக்காங்களா? மனம்னு ஒரு பொருளே இல்லைன்னு சொன்னவங்க இருக்காங்களா? மனம்னா நான் எண்ணங்களே இல்லைப்பா, எனக்கு காமிச்சும் கொடுத்தாரு, காரண காரியம் இல்லாமல் நான் உட்கார்ந்தேன் சந்நிதியில், எனக்கு கொட்ட 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 முட்டை 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 நிரப்பி வச்சிருக்காரு, நான் என்ன பண்ணுவேன்? அதனால தான் 2000 என்ன 2 கோடியா எண்ட்லெஸ்ஸாக சசங்கம் கொடுக்க முடியும்,
அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் தப்பு பண்ணிட்டு வெளில தான் போயிருக்கோம், எல்லா இடத்துலேருந்தும் உள்ள அங்கங்கங்கங்க எல்லாம் உள்ள வாங்க. போன எண்ணமா அதை விடுப்பா உள்ளவா, போன உணர்ச்சியா அதை விடுப்பா உள்ளவா. ஒன்றுமே தெரியாமல் பேக்கு மாதிரி கூட உட்காரு, பரவாயில்ல, பிளாங்க்குன்னு சொல்லு, என்ன வேணாம் சொல்லு. அது நிஜமா கர்ப்ப கிரகத்தினுடைய வாசல். வெறுமை எது வந்ததோ அதுவா இல்லாமல் அதுக்கு முன்னுக்கு போயிடணும். எண்ணம் வந்து வெளியில தள்ளும், வெளியில ஓட வைக்கும். ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்ததுன்னா நீங்க உட்கார முடியாது, எழுந்து போ, அவங்க கிட்ட பேசு அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி நம்மளே நம்மளுக்குள்ள பிடிவாதம் பிடிச்சுன்னா அங்க போய் ரொம்ப விலை கொடுத்து வாங்குவோம். அப்படி போகாம இருக்கிறது தானே தீரும், அதை அடக்கிக்கிறது இல்ல. உடனே கண்ட்ரோலிங், கண்ட்ரோலிங் த மைண்ட்னு ஒரு குரூப் இருக்கு, புரியுதா? எத்தையாவது பண்ணுபவனா ஆக்கிடுவாங்க. நீங்க எங்க போனாலும், நீங்க எந்த ஆன்மீகத்துக்கும் போங்களேன், ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ஓஹோ உங்களுக்கு இதான் பிரச்சனையா, உங்களை வேற மாதிரி பண்ண போனா மாத்திருக்கேன். ஆபத்துல நீங்க ஏற்கனவே இது குரங்கு, எத்த கொடுத்தாலும் பிடிச்சிக்கலாமான்னு ரெடியா இருக்கு. அதுக்கு மெத்தடே கொடுக்க கூடாது. ஆப்ஜெக்டிவிட்டியில இல்ல, ஆப்ஜெக்ட்ஸ்ல இல்ல. சித்பொருளாம் ஆன்மாவை சேத்தியம் நீக்கி பாரீர், எடுத்தோடனே வரும் திருப்பூர் ரகசியத்தில். அது அறிவு பொருள், அதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை. ஒரு அணுத்துகள் அணுத்துகளா இருக்கிறதுக்கே ஆன்ம பொருள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு, அது ஆப்ஜெக்டா மாத்தாம பொறுமா. அதை டிப்ளீட் பண்ணிட்டே தானும் அப்படியே டிப்ளீட் ஆன மாதிரி திருப்பி அடுத்த அணுத்துகளா அதுவே தான் மாறும், அடுத்த விஷயமும் அதான் மாறும். காற்று இல்லாத இடம் இருக்கா இந்த பூமியில? ஆனால் தூக்கத்தில் காற்று இல்லையோ? தூக்கத்தில் காற்றை சுவாசிக்கிற ஜீவன் இருக்கானா? உடம்ப ஓம்புகின்ற யாராவது இருக்கானா? அங்கே உடம்பா வாழ்கின்றவனே இருக்கானா? இங்கே இல்லையோ? ஒன்று பஞ்சபூதங்களே இல்லை. பஞ்சபூதங்களால் கட்டப்பட்ட, ஏன் பஞ்சபூதங்கள் இந்த வேலையை பண்ணிட்டு உட்காந்துருக்கணும்? ஏன்னா பஞ்சபூதங்களே மனம், பஞ்சபூதங்களே மனம். உங்க ஒவ்வொருத்தருக்கும் பிறக்க போற அத்தனை சந்ததிகள் எல்லாம் ஆல்ரெடி வெயிட்டிங் இன் கியூ. மனம்னா என்னங்க? ஒரு மெசேஜ் ரெடியா இருக்குங்க. காத்தை எது வந்து சொல்றது, எது வந்து டிப்ரெஷனா மாத்துறது, எது வந்து சைக்ளோனா மாத்துறது, எது வந்து தெண்டலா மாத்துறது, எது வந்து அக்னி நட்சத்திரமா சுட வைக்கிறது? மனம். சூரியனை சூரியனா இருக்க வைக்கிறது இது மனம். ஆகாசத்தை ஆகாசமா இருக்க வைக்கிறது இது மனம். அந்த மனம் தனியா நம்ம கிட்ட இல்ல, இதுதான் யூனிவர்சிட்டி, நீ படிக்க வேண்டிய யூனிவர்சிட்டி. இத உன் மனத்தை, வெளிய மனம் இல்லை, உலக மனத்தை இல்ல. உடனே ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் இல்ல, ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் எல்லாம் இதுக்கு பின்னாடி வந்து சிங்க் ஆச்சுன்னா தான் அதுக்கு மேன்மை, இல்லாட்டி அருந்து தொங்கும் எல்லாம் தனி தனி தனியா. நீங்க எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாலும் அருந்து தொங்கும். ஏன்னா யூ நாட் சிங்க். என்ன ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு தெரியாது, கண்டுபிடிச்சவன் யாருன்னு தெரியாது, யாருக்கு இங்க மேன்மைப்படுத்த வந்திருக்கேன்னு தெரியாது உனக்கு. உலக மகா சேவை பண்ணா கூட அவர் கூட தூங்க போகணுமா இல்லையா? அவர்கிட்ட இருந்து சேவை வாங்கின்ற ஏழைகளும் பிச்சைக்காரர்களும் கதியற்றவர்களும் அவர்களும் தூங்க போகணுமா இல்லையா? முக்கியமான சயின்ஸ் என்ன? தன்னை பத்திய சயின்ஸ். அதுல செட் ஆகிறதுக்கு எந்த இதுவும் கேட்காதீங்க, டிமாண்டும் வைக்காதீங்க. உங்க நானை வச்சுக்கிட்டு, உங்க புத்தியை வச்சுக்கிட்டு, மனத்தை வச்சுக்கிட்டு அப்படி இருந்தீங்கன்னா இந்த இடத்துல இப்பவே நிகழும். இதுதான் அது சந்நிதி. இது ஒரே இடம் தான் இந்த பிரபஞ்சத்துல, இதே இந்த காலம் தான். இது உபதேசிச்சுட்டு இருக்கிற காலம் வரைக்கும் தான் நேரடியா அது கிடைச்சிட்டு இருக்கும். ஏன்னா நீங்க சாப்பிடலாம், சாப்பிடறதுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. பேசுறதுக்கு இல்லை, யோசிக்கிறது. யோசனையே இருக்கக்கூடாது. எப்படி யோசனை இருக்கலாம்? சாப்பாடு சாப்பிடும்போது என்ன யோசனை வேண்டி கிடக்கு? ஆனால் இப்போ எப்படி இருக்கு? சாப்பிடும்போது அங்கே போகணுமே, இங்கே போகணுமே, இது இதுலேயே இல்லை. இங்கே யோசனையும் கிடையாது, உணர்ச்சி கிடையாது, எல்லாம் ஃபிக்ஸ்டு. அதுலேருந்துலாம் ரொம்ப அலர்ட்டாக வந்து பார்வையை கூர்மையாக்கிட்டே போகணும் உள்ள. ஃபஸ்ட்டு வெளியில் கிடையாதுங்க பிரச்சனை, வெளியில் கிடையாது.
பிரச்சனை வந்து நான்னால தான் உற்பத்தி ஆகுது. நான் அறியாதனால தான் உற்பத்தி ஆகுது. நான் அறியலைன்னா அது உங்ககிட்ட வந்து உணர்ச்சியாக பொங்கும். நீங்கள் அது ஃபார்ம் ஆகிற விதம்லாம் நீங்கள் நல்லா நான் சொல்லுவேன், சொல்லிகிட்டே இருக்கேன். எப்படி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக தான் இப்போ நீங்கள் சாதாரணமாக உட்காந்துட்ருக்கீங்க, வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க, அப்படி என்ன ஆகுது, ஏதோ ஒரு உணர்ச்சி பழைய நினைவாக வருது. ஏன் வரணும், நினைவு கூட விட்ருங்க, உணர்ச்சியே வருது. இன்றைக்கி ரொம்ப அவமரியாதை இங்கேயோ ஒரு கல்யாணத்துலேயோ இதுலேயோ அது அங்கே வந்து யார் பதித்து கொண்டவர் உள்ளதானே நம்ம பார்க்குறோம். சும்மா உட்காந்துருக்கோம், வீட்டில் உட்காந்துருக்கோம், இதுக்கும் அதுக்கும் அந்த நாளுக்கும் சம்மந்தம் கிடையாது, இதுக்கும் ஃபியூச்சர் டேட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு காலத்தை பற்றியும் தெரியாது. இந்த மாதிரி சம்பந்தங்கள்லாம் எப்படி இருக்குது, எண்ணத்துக்கு எண்ணம் என்ன சம்பந்தம், உணர்ச்சிக்கு உணர்ச்சி என்ன சம்பந்தம், இதெல்லாம் ஒட்டுமொத்த களவாணிகளும் இங்கே வந்து எப்படி உட்காந்துட்டுருக்கானுங்க, களவாணிகள்னும் தெரியாது. நான் அப்படியே ஒரு சச்சங்கமே எழுதியிருக்கேன், அகந்தை புத்தி மனம் மூன்றும் கூட்டு களவாணிகள்னு போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் கூட்டு களவாணிகள்னு போட்டிருக்கேன். டெக்காய்ட்ஸ், கேங்ஸ்டர்ஸ், விஷயம் தெரிஞ்சவன் இதெல்லாம் விட மாட்டான். ஏன்னா இங்கே இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒன்றும் வேலையே கிடையாது. அவன் தான் தானாகவே சுரூபத்தில் இருந்துக்கிட்டே சுரூபத்தை மொத்தம் டெலிவர் பண்ணுறதுக்கே டைம் இல்லை எனக்கு, போருமா? ஸோ இதுதான் அடிப்படை சத்தியம். இப்போ இங்கே இதுக்கு ஸ்லைடு போடுவோம். இருக்கிறதுன்றது இதுதான் சுரூபம். அப்படின்னா என்ன, சுயரூபம், சுயம். சுயம்னா என்னத்துங்க, ஆன் இட்ஸ் ஓன், சுயம்புலிங்கம்னு வா. இதெல்லாம் இந்த கோவில் இவர் வந்து சுயம்புலிங்கம், இதுக்கு வந்து நாங்கள் நிறையா அபிஷேகம் பண்ண மாட்டோம், அலங்காரம் பண்ண மாட்டோம், வருஷத்துக்கு ஒரு தான் திருப்பூர் ஒரு முருகனே அப்படி தான் சொல்லுவா, சுயம்புமூர்த்தி அப்படின்வா. அங்கே வந்து நடக்காது, எதுவுமே நடக்காது, உற்சவமூர்த்திக்கு தான் நடக்கும். 51 நாளான உற்சவமூர்த்திக்கு தான் அத்தனையும் பண்ணுவா. அது அப்போல் அந்த சுயம்புன்னா என்ன அர்த்தம், நாம் எல்லாரும் சுயம்பு மூர்த்திகள். சுய ரூபம் வேற, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரூபம்னா என்ன அர்த்தங்க, கிளியரா தெர் இஸ் அ டைமென்ஷனல் எக்ஸிஸ்டன்ஸ், கரெக்டா? அதனோட டைமென்ஷன் என்னன்னா தான் தானாகவே இருத்தல் தான் அதனோட டைமென்ஷன். அந்த டைமென்ஷனை நேராக அனுபவிக்கணும்னா தூக்கத்துக்கு தான் போகணும். தூக்கத்தில் அனைத்து ஜீவராசிகள், அனைத்து மனிதர்கள் அந்த குவாலிட்டி ஆஃப் சுகத்தில் ஏதான வித்தியாசம் இருக்கா? நம்ம வீட்டு நாயும் சடார்னு தூங்குறது, பகல் பொழுதில் அப்படியே தூங்கிட்டு இருக்கோம். நம்ம ராத்திரி ஏதோ ஒரு வேளை மத்தியானம் அது இதுன்னு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளும் தூக்கத்துக்கு ஆட்படுறோம். அப்போ இருக்கிற நில என்ன, ஏதான ஒரு ஃபார்ம் இருக்கா, என்ன ஃபார்ம் அது, அது அணுவா, ஆகாசமா, பிரம்மாண்டமா, சின்னதா? தான் தான் அங்கே சுரூபம், தானா இருக்கிறது தான் சுரூபம். இதெல்லாம் வந்து நான் பெருசாக எங்கேயோ போய் நான் எக்ஸாம்பிள் தேட வேண்டாம். உங்களுடைய குழந்தைய ஒரு வயசு பேரம் பேத்தியை கூட பாருங்க, சாதுவாக உட்காந்து பேசாமல் உட்காந்து, உங்களுடைய உலக மகா பிரச்சனைகள் ஏதானும் அதுக்கு இருக்கா? ஆ இல்லை, ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரிஜிஸ்ட்ரார் வரல உள்ள. நம்மளாம் ரிஜிஸ்ட்ரார்ஸ், மொபைல் ரிஜிஸ்ட்ரார்ஸ் நம்ம, புரியுதா? எப்போ பாரு வந்து பல ஆங்கிள்லாம் நாங்கள் உள்ள ரெடியாக இருக்கு, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை செய்யலாமா, இதை பண்ணலாமா அப்படின்னு இவனை எதையோ சென்டரை முன்னேற்றி எங்கேயோ இவனை என்னமோ உருமாற்றணும். ஸோ ரூபத்தில் தான் நடக்கிறது. ஆனால் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் வந்து இப்படி கிடையாது, தான் தானாகவே இருத்தல். அப்புறம் அங்கே எப்படி இருக்கு ஆனந்தத்துக்குன்னா, எந்த குறி குணம் குறியே கிடையாது. யாராவது எழுப்பு வந்தால் கூட கொஞ்ச நேரம், இன்னொரு அரை மணி நேரம், இன்னொரு 10 நிமிஷம்,
ரமண மகரிஷி அருணாச்சல அக்ஷரமணம் மாலையில் சோம்பியாயிருந்து சுகமுண்டு உறங்கிடில் சொல்வேறு என்கதி அருணாச்சலா. கிட்டத்தட்ட சோம்பேறிகள் மாதிரி தான் இருப்பாங்க ஞானிகள். ஒரு 1.5 வயசுக்கு நீங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது, முடிஞ்சுதானே அனுப்பிச்சிருவீங்க கரெக்டா, அந்த ரீஸ்டாரை உருவாக்கிடுவீங்க. கற்றுக்கோ, அப்போவே ஆக்சுவலாக ஆகிட்டுருக்கோம். ஏய் இப்படி நில்லு, இப்படி உட்காரு, இப்படி சாப்பிடு, இப்படி ஸ்பூன் எடு, இப்படி தொடு, இப்படி போ பாத்ரூமுக்கு, இப்படி எல்லாம் வந்துடும். எங்கே ஏறுறது? உடம்புலையே ஏறுறது இல்லை, ஒரே ஒரு ஞான பொருள் தான் இருக்குது, ஆன்மா ஒன்று தான் இருக்குது, ஆன்மாவே தான் மனமாகவும் இருக்குது. எல்லாம் இன்விசிபிள் பவர்ஸ், இன்டான்ஜிபிள், அன்பர்சீவபிள். நீங்கள் உங்கள் கைக்கே கிடையாதுங்க, நீங்கள் அது கையில் இருக்கீங்கன்றதே நம்மளுக்கு தெரியாது. நான் என்னது கையில் ஆட்பட்டுருக்கேன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நான் மத்திரம் என்ன மத்திரம் தூக்கி விடுங்க, சும்மா என்ன பண்ணுறேன் பாருங்கள் இந்த உலகத்தை அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் இருமாப்பு அவ்வளோ இருக்குது. ஸோ உண்மையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோர்ஸஸ் பவர்ஸ், அதனுடைய நிலைக்களமாக இருக்கிறது சுரூபம். அது எங்கே இருக்குன்னா நேரடி ஆழ்ந்த உரத்தில் இருக்கு. முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரமிட் நான் டூயர் ஷேப், நான் டூயிங் இஸ் த மேட்ரிக்ஸ் கரெக்டா. ஆழ்ந்த உரம் என்ன, எப்படி தூங்க போறீங்க? ஃபர்ஸ்ட் உடம்பு கை கால் அசைவெல்லாம் விசிராந்தி அறிங்கல்ல, போய் படுக்கிறீங்கல்ல, அக்கடான போய் படுக்கிறீங்கல்ல. 9 மணிக்கு மேல செல்போன் அது இது எதுவும் கூப்பிடாது, ஒதுக்கி வைக்கிறோம்ல, நான்லேருந்து ஒதுக்கி வைக்கிறோம்ல, இது பேய் மாதிரி பிடிச்சுன்றோம். அப்படின்னா பிடிச்சிக்கிற வஸ்து உள்ள இருக்கு, வாசனைகள் இருக்கு. பெருங்காய டப்பா, பெருங்காயமே இல்லைன்னா கூட 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் அந்த வாசனை இருக்க மாதிரி, மல்லிப்பூவே தூக்கி போட்டு ஒரு நாள் ஆனாலும் அந்த வீடு பூரா மல்லிப்பூவில் இருக்க மாதிரி, கோவில் கர்ப்ப கிரகத்துலலாம் போனீங்கன்னா ஒரே மஞ்சளால் குளிப்பாட்டிருப்பா, தயிரால் குளிப்பாட்டிருப்பா, வெண்ணையால் குளிப்பாட்டிருப்பா அந்த மூர்த்தியை. அந்த கர்ப்ப கிரக சந்நிதியினுடைய வாசனையே ஒரு மாதிரி இருந்துட்டுருக்கும், எல்லாம் சேர்ந்த ஒரு பர்ஃப்யூம் மாதிரி இருக்கும் இல்லையா. இதெல்லாம் உணர்றது யார்? இதெல்லாம் கூட இல்லை ஆழ்ந்த உரத்தில், எதுவுமே இல்லை, எந்த தெய்வங்களும் இல்லை. ஏன்னா நிஜமான தெய்வமான அவன் இல்லை. அப்படின்னா என்ன, தெய்வமா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் தனி நான் இருக்கக்கூடாது, தனி நானுக்கு இருப்பு இல்லை. நீங்க தொலைக்கிற விஷயமே இல்லை இது, நீங்க சாதகம் பண்ணி தொலைக்கிற விஷயம் அன்று, நீங்க உணர்ந்து தெளிய வேண்டிய விஷயம் கரெக்டா. உங்களுக்கே மஞ்சக்கா மாலை, ஏன் மஞ்சக்கா மாலை வந்தது? அந்த ஒரு ஸ்மெல்லோ ஒரு சவுண்டோ என்னால கேட்காத இருக்க முடியுமா? இன்னைக்கு உணர்ந்த நிலை, இப்போ நான் உணர்ந்த நிலையில செயல்படுத்திட்டு இருக்கேன், ஒரு சவுண்டோ ஒரு ஸ்மெல்லோ ஏதோ எதுவும் உணராத இருக்கு. ஆமா, ஏன் இருக்க முடியாது? அதுக்கு எங்க பழகணும்? அதே இடத்துல தானே பழகணும். அது எப்படி இருக்கணும்? அதுதானே சகஜ சம்பாதியம் நான் போடுறேன். ஆழ்ந்த உறக்கங்க உட்கார்ந்துட்டே பண்ண போறீங்க, உட்கார்ந்துட்டே பண்ண போறீங்க. ஆனா இது நாள் வரைக்கும் ஜங்க் பூரா வெயிட்டிங். நீ என்ன இவ்வளவு படிச்சு ஏத்தின், இந்த புஸ்தகத்தை எவ்வளவு படிச்ச, இவனுக்கோசரம் இந்த ஆசிரமம் சொல்லி கொடுக்குற இந்த இவங்கிட்ட போய் எத்தனை தடவை பிரைவேட் செஷன் எடுத்து எவ்வளோ ஆயிரங்களை கொடுத்து, அந்த ஏமாந்தவர்கள்லாம் வேற கூட இருக்காங்க. நல்லா தெரிஞ்சு, நீங்கள் வெறும் ஸ்மெல்லை பற்றி தான் பேசுறீங்க. நீங்கள் என்ன பேசுறீங்க இப்போ? இப்போ வெளியிலேருந்து வர ஒரு ஸ்மெல் வந்து உணராமல் இருக்க முடியுமா? வெளியிலேருந்து வர ஒரு சத்தத்தை உணராமல் இருக்க முடியுமா? நீங்கள் புத்தியே கூடவே அடக்க வச்சிருக்கீங்களே. அங்கே மாத்திரமா, ஆசிரமங்களில் கற்றுக் கொடுத்ததுங்களா மாத்திரமா, குடும்பம் அது இதுன்னு எல்லாம் அப்பன்றவன் யாரோ ஒரு டூயர்ன்ற மாதிரி தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. Who is a father who does something to their siblings? Only by doing we are existing, and even thinking is doing. Correct? சொல்லிட்டு விடுவோம், ஐயோ யோசனை எல்லாம் வந்துடக்கூடாது. அப்படின்னா எங்க போனோம்? தூங்க கத்துக்கணும்.
அப்சல்யூட் சயின்ஸ், ராக் சயின்ஸ். அது இறைவனோட பேராவே கொடுத்துருக்காங்க, அருணா அச்சலம், அச்சலம், ஸ்டில்னஸ், ஸ்டில்னஸ், ஸ்டில்னஸ்னால இங்க சைலன்ஸ். உங்க உணர்ச்சி போயிங்க, எல்லா உணர்ச்சியும் போயிங்க, அஞ்சு புலன் நுகர்ச்சி எல்லாம் போய். ஏன்னா நான் வந்து பழைய பதிவுகள்லேருந்து இயங்கிட்டு இருக்குது, கம்ப்ளீட்டா பழைய பதிவுகள். இது வழியா பண்ண கூட நம்ம பார்த்துடலாம். இதுதான் நம்மளுடைய அடிப்படை, பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, சுரூபம், இந்த சுப்ரீம் பீஸ்னஸ். ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன பண்ணிடுவாங்க, எக்ஸிஸ்டன்ஸ்னு போடுவாங்க. இங்கே உடனே எக்ஸிஸ்டன்ஸ்னா என்ன ஆகிடுதுன்னா, இட் இஸ் லைக் எ ஃபினாமினல் எக்ஸிஸ்டன்ஸ். ஐ டோன்ட் மீன் தட் ஃபினாமினல் எக்ஸிஸ்டன்ஸ், ஈஸ்னஸ். ஈஸ்னஸ்னா என்ன, வெறும் இருப்பு. இவ்வளோ பேசிகிட்டே இருக்கேன் இல்லை நான், அப்படி டெஃபனிங்காக ஈஸ்னஸ் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், நான் அதை தடுக்கணும், வெளியிலேருந்து ஒரு ஓசையை தடுக்கணுன்றது கூட கிடையாது. நான் பேசுறதையே நான் வந்து ஓசையாகவும் தெரியல, என்னன்னே தெரியல, அது மாட்டுக்கு அது கோக சிவா அந்த சந்நிதிக்குள்ள அப்படியே உட்காந்துட்டு இருக்கு, அதுலேருந்து அப்படியே பூக்கள் மாதிரி வந்துட்டு இருக்கு. அது மேலே பண்ணுற அர்ச்சனை தான் என்னுடைய சத்சங்கங்கள், அதை அதை ஆராதிக்கிறது தான் இந்த வார்த்தைகள். அது இன்னும் 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 எல்லா ஜீவர்களுக்கும் தெளிவுபடுத்தி இப்படுத்தி 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 உள்ள படம் போட்டு நம்பிக்கை கொடுத்து ஊக்கம் கொடுத்து தீரம் கொடுத்து தைரியம் கொடுத்து பயப்படாத உள்ளவா, பேசாம இருக்கலாம் வா, மௌனமா இருந்து கழிக்கலாம் வா, ஜாலியா இருக்கலாம் வா, வேற உலகமே இருக்கு. இதெல்லாம் டம்மி உயிர், இது பொய் உயிர், தூக்கத்துல இதுக்கு இருப்பே இல்லை. அதுதான் ஈஸ்னஸ், பொறுமா, தான் தானாகவே இருக்கும் ஸ்டில்னஸ். உருவம் கிடையாது அதுக்கு, என்ன உருவம் இருக்கு, இருக்கிறேன் என்று இருக்கிறேன், பொறுமா. இப்போ இந்த சென்னைக்கு இதனுடைய கிளைமேட்டுக்கு என்னங்க இருப்பு, ஒரு மாதிரியான இந்த மாசங்களில் வந்து ஓரளவுக்கு வெயில் தன்மை இல்லாமல் இந்த காற்று மண்டலம் எப்படி இருக்கும், இது ஃபிக்ஸ்டு கரெக்டா, சூரியன்லேருந்து இம்மி அளவு கூட பிசகாம இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இவ்வளோ மைல்ஸில் வந்து இது ஒரு பிளானட்டாக இங்கே சுற்றின்னு இருக்கு, தன்னோட ஆக்சிஸ்லையும் அப்படியே சுற்றின்னு இருக்கு. நீங்கள் என்ன மண்ணை திருடுங்க, அதை பண்ணுங்க, வெட்டி அணுகுண்டா தயாரிங்க, என்ன பண்ணுங்க, அது வந்து ஒரு ஜஸ்ட் அப்படி ஒரு ஜர்க்கு, அது கூட கிடையாது. ஏன்னா எல்லாமுமே பொய்ன்றது ஆன்மாவுக்கே தெரிஞ்ச, ஆன்மாவுக்குன்னா ஆன்மா ஒரு தனி பொருளாக தெரிஞ்சுக்கல. ஆன்மா எப்படி இருக்குன்னா, எங்கிட்ட இப்படி ஒரு ஆகாசம் இருக்கா, ஓஹோ இவங்க எல்லாம் 750 கோடி மக்கள் இந்த பிளானட் எர்த்தில் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்களே, ஸோ இவங்களுக்குள்ளெல்லாம் நான் தான் சுரூபமா, இதை ஒருத்தர் சச்சங்கம் எடுத்துகிட்டு இருக்காரா அப்படின்லாம் அது வந்து என்னையே ஆக்சுவலாக எழி எள்ளி நகையாடும். ஒருத்தர் என்னை பற்றி விவரிச்சிட்டு இருக்காரா, ஏன்னா கண்டவர் வெண்டு இல்லர், இது வரைக்கும் பேசினவங்க கிடையாது. நான் பேசுகிறேன், ஏன் நான் பேசுவேன், உண்மை ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும். இதுக்கு காசு தேவையில்லை, படிப்பறிவு தேவையில்லை, எந்த விதமான சமூகமா, எங்கேயா சமூகம், பிரம்மாண்டமே காணும் ஆழ்ந்த உலகத்துல சமூகமா. நான் அத்தனையும் வந்து பிரம்மாண்டத்தோட சேர்த்து போய் உலகத்தோட சேர்த்து தனி ஜீவர்கள் போயிங்க, அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை. அதனாலதான் கடவுள்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, உள்ள கடை, கிராஸ், டிரான்சென்ட் த விதின், போப்பா அங்கே போய் தீங்கி நிற்காதப்பா. இதுவும் அதுவும் ஒரே குரூப், இது மனமும் நம்மளுக்குள்ள எழுந்திருக்கிற எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நான் அகந்தைகளும் இதுதான் உலகம். நீ எங்கேயோ வந்து நானே கண்டுபிடிக்கப்போதில்லை, உங்ககிட்ட வீச்சு தெரியும், நீ உட்காந்தேன்னா தெரியும். இப்போ சொன்னீங்கல்ல ஏதோ ஒரு ஸ்மெல்லு வருது, இது சகஜ சமாதியா, இது சகஜ சமாதியே இல்லை. ஆனால் மார்க்கெட்டில் கோடிக்கணக்கான தியானங்கள் இருக்கு, பண்றவன் எவன்னே தெரியாம சொல்லி கொடுத்துருக்காங்க, அவருக்கும் தெரியாது. ஒன்னு ஒண்ணுத்துக்கும் அவருக்கு காசு இருக்கு, உலக அங்கீகாரம் இருக்கு, பொறுமா. இவ்வளவு கேவலமாவா இருக்கும் இறைத்தன்மை,
என் புத்திக்கு அகப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். என் புத்தியை நான் சம்ஹாரம் பண்ணணும், என் அகந்தையை நான் சம்ஹாரம் பண்ணணும், என்னுடைய எண்ண ஓட்டங்களை வந்து என்ன நீங்கள் விட்டா நீங்கள் மாட்டுக்கு மார்க்கெட் மாதிரி பேசிட்டு இருப்பீங்களா என்ன அப்படின்னு பார்க்க வைக்க வேண்டிய விஷயத்தை, அவனை நிறுத்தி நிற்க வைக்க வேண்டிய விஷயத்தை, அதை வேற கிளாஸாக ஆப்ஜெக்டிவ் ஸ்டடீஸாக போட்டு லட்சம் ஆப்ஜெக்டிவ் கோர்சஸோட 101 ஆன்மீகம் அங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த பாட்டம் எடுத்துருங்க, எனக்கு பகவத்கீதையிலேருந்து கொட்டேஷன்ஸ் வேண்டாம், எனக்கு பதஞ்சலிக்கிட்டேருந்து கொட்டேஷன்ஸ் வேண்டாம், எனக்கு எதுலேருந்து கொட்டேஷன்ஸ் வேண்டாம், உங்கள் அனுபவம் என்ன, அதை பற்றி நீங்களும் நானும் எல்லாரும் உலகமே பேசுவோம் வாங்கோ அப்படின்னு போய் கேளுங்க. சொல்லிக் கொடுக்குறவங்க அத்தனை பேர்கிட்டையும் கேளுங்க. ஏன்னா நீங்கள் அவங்க சொல்லி கொடுக்குறத கேட்க இல்லை, இந்த பூமியை விட்டே உங்களை தூக்கிட்டு போகிறாங்க, பொறுமா துரத்தி அடிக்கிறாங்க. புது புது தாட்ஸ், புது புது ஐடியாஸ். Who is the ideator? Who is the thinker? அதுதான் மூலம். அந்த மூலத்தை நோக்கிய மென்மையான தாபம் கொண்ட லவ் அஃபேர் போன்ற பணிவோடு கூடிய அனைத்தையும் வாழ்க்கையே எனக்கு போனாலும் மூணும், எனக்கு இது மாத்திரம்தான் வேணும் அப்படி சொல்கிறவங்க ஏகப்பட்ட பேர் தொடர்பில் இருக்காங்க என்கிட்ட. அவங்கள சொல்லி நான் சொல்லலை, உண்மையாது. ஏன்னா நான் வந்த வழியும் அது, எனக்கு என்னென்ன தெரியாது, எனக்கு என்ன எனக்கு என்டர்டெயின்மெண்ட் தேவையில்லைன்ற மாதிரி வந்துட்டேன் நான். 11-12 வயசுலேருந்து என்னைக்கு நடந்ததோ என் புத்தியை கொள்ள கொண்டு போயிட்டு மனத்தை கவர்ந்து போயிட்டு இந்த இங்கே வந்து ஒரு ஆளாகவே இருக்க விடாமல் பண்ணி எதையாவது அனுபவிச்சா கூட இது இந்த ப்ராப்ளத்தை வந்து இவன் இப்படித்தானே பார்ப்பான், இவனுக்கு வெளில தானே கண்ணு இருக்குது, இவன் உடம்பு வழியாக தானே வாழ்ந்துட்டுருக்கான், இவன் மன வழியாக தானே பார்த்து தாட்டு வழியாக தானே இவன் யோசனையே தெரியும், நம்ம தாட்டை கடந்து சர்வசாதாரணமாக பண்ணிட்டு இருக்கோமே, உணர்ச்சியை கடந்து சர்வசாதாரணமாக வாழ்கிறோமே, பார்த்து பார்த்து எனக்கு பிரமிச்சு போவேன். என்னோட உபதேசம் இப்போ ஆரம்பிக்கல, 11-12 வயசுலேருந்து ஆரம்பிச்சது, உறவுகளோட, கூட பிறந்தவர்களோட, நண்பர்களோட, எல்லாரோடையும் ஸ்கூல் படிப்புகள்லேருந்தே ஆரம்பிச்சது. எனக்கு குருவா, உண்மையான குருவா பௌதீகத்தில் இருந்தவங்க என்னுடைய தாயார். ஏன்னா 3 தடவை நான் சன்னியாசம் கேட்டேன், 3 தடவை டிக்ளைண்டு. இங்கே கிழிக்க முடியாது, அங்கே போய் கிழிக்க முடியாது, இங்கே கிழி பொறுமா, இட்ஸ் அன் எஸ்கேப் ரூட். உங்களுக்கு ஒரு காவியை கொடுத்தா ஜாலியாக போக்காரலாங்க, உங்க காலில் 10 பேர் வந்து உழுவான், என்னமோ இருக்கு போல் இருக்கு, என்னமோ இருக்கு போல் இருக்கு, என்னமோ இருக்கு போல் இருக்குன்னே இருப்பான், அப்படியே வாழ்க்கையே கழிச்சிடுவான், வாழ்க்கையே எழுதி கொடுத்துருப்பான் உங்களுக்கு. இதோ சொல்கிறேன் என்றைக்காவது அவர் பார்த்தா தானே சொல்லுவார், அவர் சொல்லவே மாட்டார், என்றைக்குமே சொல்ல மாட்டார், உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா எல்லாருமே we are all trusting அவர் திங்கிங், த திங்கர், the thoughts, the feelings, the core feeler in us. So adanal enna avum aduve nadukum kudukum oru vela ivar kootu ketuta enna dhaan saami ulle irukku ungalkulliye enna dhaan irukku kadavul iruka appdin kekkuradhu kuda bayapiduvaan edhukku perapatta amaippu perapatta aasramam edhukku appdin theriyuma ketra mudiyuma indha building enna panna porudhu ava manam thana venum. அவனுடைய எண்ண ஓட்டத்தை அவனுக்கு நிறுத்தி காமிக்கணும்ல, அவன்கிட்ட ஏன் எண்ணம் வரணும்னு அவனுக்கு கிளீனாக அந்த விஞ்ஞானத்தை ஏன் சொல்லக்கூடாது, அவன் ஏன் உணர்ச்சி மயமாக இருக்கான், நாளையை பற்றி ஏன் பயப்படுறான், பாஸ்டை நினச்சி ஏன் துக்கிக்கிறான், இதுதானுங்க மனிதனோட வாழ்க்கை, இதுதானுங்க மனம், இவ்வளோதானுங்க. இதை தவிர வேற மனித சமுதாயம் தான் இருக்கா, அதில் வேற இது மாத்திரம்தான் வெட்டி முறிக்குது கரெக்டா, வீர ஜீவியர்களே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது, அதில் விவசாயத்துலேருந்து எதுவும் கிடையாது, ஓரறிவு தாவரம்லாம் இவனுக்கு முன்னாடி வாழணும் கிடையாது, எப்போ ஏற்பட்ட காட்டையும் அழிப்பான், அது ஆன்மீகம்ன்ற பேர்லேயே அழிப்பான், என்ன வேணா பண்ணுவான் லூட்டி அடிப்பான் பொறுமா இல்லையா. ஏன்னா இவன் தாட்டுக்கு கொடுத்துருக்கிறது அப்படி உங்களை மெஸ்மரைஸ் பண்ணால் தான் நடக்கும். இதுக்கு வந்து உங்களுடைய ஐ லிட் அப்படி நிமித்த வேண்டாம், ட்ரூத் இஸ் திஸ், உங்கள் ஐ லிட் அப்படி கூட நிமித்த வேண்டாம். நான் கொடுக்குற சத்சங்கத்தை ஆக்சுவலாக ஐலிட கூட நிறுத்த வேண்டாம், கணம் மூடிட்டே கேட்கலாம், அது என்ன ஏ வே ஆஃப் ஹூக்கிங் வித் த இன், உள்ளுக்குள்ளே அதுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்குது, கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நேரடியாக சந்நிதிக்கு வந்துருங்க,
இன்னைக்கா இருந்தாலும் ஃப்ரீ, எங்கேயா இருந்தாலும் ஃப்ரீ. இதை விட கேவலம் எதுவுமே இருக்காது உலகத்திலே. இவனை விட கேவலமான ஒருத்தன் இருக்கவே முடியாது. கடவுளை விக்கிறவனை போல உள்ள தானும் போய் பார்க்காம அதுக்கு ஒரு காசையும் போட்டு வரவனை இன்னும் இது பண்ண விட்டு அவனை எங்கேயோ இந்த பிளானட்டை விட்டே அழிச்சுட்டு போய். ஸோ இதெல்லாம் கொடுமைகள்லாம் தனியாக நடந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அடிப்படை வந்து இதுதான், சுப்ரீம் ஈஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். இங்கே என்ன சொல்றாங்கன்னா, அது வெறும் இருப்பு இல்லை, ஆழ்ந்த வரக்கத்தில் வந்து உங்க புத்தி வந்து ஒரு க்ஷணம் வரலாம் வராமல் போகலாம், ஆனால் எல்லா தத்துவங்களும் எப்படி வந்து நம்ம கோவிலில் வந்து கர்ப்ப கிரகம் இன்னர் சாங்க்டம் சாங்க்டரம்னு வச்சு அவருக்கு பேர் என்ன, மூலவர்னு பேர். அவர் என்னைக்கும் வெளியில் வந்ததா சரித்திரமே கிடையாது. அத போல நம்ம ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிறது மூலவர். நாங்கள் ஆமா என்ன ஷோக்கு காமிக்கிறோம், எத்தனை முகமூடி போட்டு இருக்கோம், எவ்வளோ தாட்ஸ் எல்லாம் ஹெல்ப் கேட்குறோம், திங்கிங் ப்ராசஸ் எவ்வளோ சேர்ன் பண்ணிகிட்டே இருக்கோம், கிடைஞ்ச கிடைஞ்ச இதை வச்சு அவனை அப்படி அடிக்கலாம், அவனை வச்சு இப்படி இப்படி அடிக்கலாம், இதை வச்சு இதை இது பண்ணலாம், எல்லாம் யாருக்கு, நானுக்கு, நான் உற்சவர் தானே. தினம் வீதி உலா வரவோமோ இல்லையா பேக்கிங் ஸ்டேட்ன்றது, ஆனா உற்சவருக்கா கோயிலுக்கு வரா, மூலவருக்கு தான் வரா. உற்சவர் வந்து கேளிக்க, அவர் நம்ம வீட்டுக்கு வருவாரு, கரெக்டா, நம்ம அவரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம உற்சவரை பார்க்கறதுக்கு கோயிலுக்கு போறது இல்லை. மூலவர், மூலவர் யாரு, அசையாதவர், கர்ப்ப கிரகத்தை விட்டு என்றைக்குமே அசைஞ்சது கிடையாது. இப்ப கூட ஆன்மா அப்படித்தான் இருக்கு, ரியலைசேஷன் அப்படித்தான் போய் முடியும். நீங்க உங்க வீட்டுல உங்க பெட்ரூம்லயோ ஹால்லயோ எங்கேயோ உட்காந்துட்டு சகஜமா உங்க கர்ப்ப கிரகம், உங்க கர்ப்ப கிரகம் சொல்ல வேண்டியதா இருக்கு, ஏன்னா உங்க நான்கள் இருக்கிறதுனால நான் கர்ப்ப கிரகம் சொல்லணும், அதோட கழிக்க வேண்டிய விஷயம் இது. அப்சல்யூட் செலிப்ரேஷன் உள்ளுக்குள்ள, எத்தோட, அதோட சந்நிதியில் பேசாத நான்களாகவும் உணர்ச்சி மயமாக ஆகாத புத்தியாகவும் உடலாகவும், ஏன்னா எல்லாம் இன்டர்ட்வைன்ட், ஆக்சுவலாக எல்லாம் ஆன்ம பொருளே. அதனால தான் பாசிபிலிட்டி என்னன்னா, நீங்கள் பஞ்சமாபாதம் கூட பண்ணியிருங்கோ, போன க்ஷணம் வரைக்கும் நான் எப்பேற்பட்ட கெட்டவன் தெரியுமா அப்படின்னு உங்கள்கிட்ட கில்ட்டி கான்சியன்ஸ் இருந்தால் கூட, அந்த கில்ட் கான்சியன்ஸை கூட யாரோ எவனோ ஒருத்தன் அறியாமல் இப்படிலாம் இருந்துட்டான் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்களே உங்களை மன்னிக்கணும். இருந்துட்டான் உலகம் கூட ஏசுறதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஏசுங்க, நல்லா திட்டுங்க, இவனுக்கு வேணும், இவன் இப்படி தான் வாழ்ந்தான் அப்படின்னு முழுசையும் பொறுப்பேற்றுக்குங்க, பொறுப்பேற்றுன்னு முடியுங்க. ஏன்னா இங்கே முடிக்கிற ஆன்மீகம், ஆன்மீகம் எல்லாம் இல்லாத காலங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறது இல்லை, சும்மா சும்மா சுத்திண்டு புஸ்தகம் படிச்சுண்டு அங்கேருந்து இங்கே போயிட்டு ஷாப்பிங்கே கிடையாது, புத்திக்கு அடுத்த வேட்டை கிடையாதுங்க. அதுக்கு தான் இந்த தாய்மானவர் பாட்டு சொன்னேன், இந்த கதியின்றி உறங்கேன் மேற்கருமம் பாருன்னு ஒரு பாட்டில் சொல்கிறாரு. எனக்கு வேண்டியது எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன விஷயம், ஒருத்தர்கிட்ட போனேன், எல்லா விஷயத்தெல்லாம் பிச்சு 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 நானை பற்றி எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டாரு, பிரித்து கையில் கொடுத்துட்டு நீ இப்போ என்ன பண்ணுவேன், மகனே உன் சமத்து உட்காரு, நான் எப்போ வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெளில இருக்கேன், உன்னுடைய உள்ள இருக்கிற சுரூபமா அது எக்ஸாக்டா, அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, ஏன் இருக்கு, அது ஏன் இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் சுரூபமா இருக்கணும், ஏன் உள்கடந்த நிலை இருக்கணும், கடக்கணும்ன்றத சொல்றாங்களா இல்லையா, கடவுள்ல கட ஐஃபன் உள் கட, எதை கிடக்கிறது, எண்ணங்களா இருக்கிற மனத்தை, அதுக்கு அடிப்படையா இருக்கிற உணர்ச்சிகளை, அதுக்கும் அடிப்படையா எப்ப பாரு அந்த கம்ப்ளீட் ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர் மாதிரி, ஒரு தனி அமைப்பு மாதிரி தன்னை பண்ணின்னு இருக்கிற எல்லாத்தையும் உள்ளே இருக்கிற இந்த அடிமை கொத்தடிமைகளை வச்சு பண்ணின்னு இருக்கிற அந்த நானை கழுத்தை பிடிச்சி நிறுத்த வேண்டாம், அதை நிறுத்துறது பேர் தான் கிடக்கிறது, அதை பண்ணுற இடம் தான் வந்து சகஜ சமாதி. சகஜ சமாதி ஒன்று தான் சேர்க்கும், நீங்கள் எந்த ஒரு அங்கே ஏதாவது நீங்கள் மெத்தட் வந்தீங்கன்னா திருப்பி நானை உருவாக்குறீங்க. யாருக்கு மெத்தடு, மெத்தட் கேட்குறவர் யார், நான் தானே, அதுதானே கேட்க முடியும், அப்படின்னா உங்கள் நான் வேறே இவர் நான் வேறையா,
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நான் இருக்கா, எல்லாம் ஒரே நான். உடம்பு தான் வேற, நான் தான் சொல்லுவேன் கேஸ் தான்ப்பா வேற, மொபைல் கேஸ் தான் வேற. என்னோட ஓல்டு சிம் கார்டு இப்போ இந்த மொபைலில் இருக்கு, அதே கான்டாக்ட்ஸ், அதே உறவுகள், அதே அபிமானங்கள், அதே வீடியோ கலெக்ஷன்ஸ், அதே ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் கலெக்ஷன்ஸ், அதே ஆடியோ, அதே கலைத்திறமைகள், சகலமுங்க, அத்தனையும் நான். அதை கடக்கணும், அதை கடக்கிறதுக்கு வெளியே போகணும், அது கிடையவே கிடையாது. ஸோ எப்போ பாரு நம்மளுக்குள்ளேயே இருக்கணும். நான் பழகி வந்தது இதுதான். 11-12 வயசுலேருந்து என்னைக்கு வந்து இது எனக்கு வந்து உணர்வில் தெரிச்சு இது ஒன்று தான் இருக்குது, மீது எல்லாமே சுத்த ஃபேக் அப்படின்னு நான் உன்னையே அப்படியே என்னுடைய நான் என்னுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் வந்து மிரள ஆரம்பிச்சிடுது. நீங்கள் ஒரு ஆளை வந்து திருடன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு திருட்டு நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. இப்போ பெரிய இவங்கள்லாம் சிஐடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு கொள்ளை நடந்த இடத்த, ஹீஸ்ட் நடந்த இடத்த போய் பார்த்துட்டு இது யாருடைய கைவேலையாக இருக்கும் அப்படின்னு அவங்க லிஸ்ட் வச்சுருப்பாங்கல்ல. இந்த மாதிரி சமர்த்தியமாக பண்ணக்கூடியவன், எந்த மாதிரி தடயமும் விடாமல் பண்ணக்கூடியவன் அவனாக தான் இருப்பான். அவன் அந்த அன்னைக்கு இது நடந்த அன்னைக்கு அவன் எங்கே இருந்தான்றது மற்றவரை லிங்க் பண்ணால் போகிறோம், நேரம் முடிஞ்சுதா இல்லையா கதை. அந்த மாதிரி நம்மட உள் பிரதேசம் பூரா நம்ம வி ஷுட் ஹண்ட் ஃபார் நான். ஏதான பேச்சா வந்ததுன்னா யாருக்கு இவ்வளோ பேசிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளே பார்க்கணும். ஹூ ஆர் யூ ப்ரமோட்டிங், ஹூ ஆர் யூ ட்ரைங் டு டெஸ்ட்ராய், ஹூ ஆர் யூ ட்ரைங் டு வீக்கன். அப்படின்னு நம்ம நானை வந்து எண்ணங்கள் வழியாகவும் பார்க்கணும், உணர்ச்சி மயமா. உணர்ச்சின்னா அது லேஸ்பட்ட விஷயம் இல்லைங்க, கிட்டத்தட்ட வந்து நம்ம பண்றது வந்து ரண சிகிச்சை தான், சர்ஜரி. என்ன இது நாள் வரைக்கும் இதுதான் நாம், இதுதானே நாம். இந்த மொபைல்ல ஏதோ ஒரு ஆர்டர்ல நான் நிறைய கான்டாக்ட்ஸ் வச்சிருக்கேன், வீடியோஸ் வச்சிருக்கேன், பேங்க் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கேன், ஆப்ஸ் வச்சிருக்கேன்னா எனக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன்ல. அதைப்போல் நம்ம உள்ளுக்குள்ள போக்கிரிகள் உலாவுற இடம்னு கிளியாராக ஒரு நாள் பொழுதில் 24 மணி நேரத்தில் நம்மளே மேப் பண்ணி வச்சிடணும். ஃபஸ்ட்டு போக்கிரி வெளியில் கிடையாது, இந்த கான்டாக்ட்ஸில் கிடையாது, இவன் தான் என்டர்டெயின் பண்ணுறவன், நான் இல்லாமல் அங்கே எப்படி இடம் கிடைக்கும். ஸோ நான் அங்கே இருந்திருக்கு, நான் ஏதோ விதமாக நப்பாசை வச்சுக்கிட்டு வாசனையை வச்சுக்கிட்டு அது வேணும், அதை அடையணும், இதை அனுபவிக்கணும் அப்படின்னுலாம் போய் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு, ஃபீலிங்ஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு, ஃபீலிங்ஸ். அதனால தான் எதுவும் ஃபீலிங்ஸ் வந்தால் நீங்கள் தப்பிக்க முடியாது, அதுக்கு நீ எடுக்கு, நீ ஸ்டெப் எடுக்கிறியா இல்லையான்னு வற்புறுத்தும் எண்ணங்கள், கரெக்டா. ஒரு பிடிவாதம் பிடிக்கிற குழந்தை மாதிரி ஒரு கோப உணர்ச்சி வந்தோம்னா கூட பஸ்ட் அவுட் ஆகாமல் நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு நம்ம அதுக்கு இறையாயிருப்போம், கரெக்டா. கத்தியாவது சொல்லிடணும், அடிச்சாவது சொல்லிடணும், எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்ட்டு இல்லையா. ஒரு பிரேக் கொடுப்போம், வி வில் கிவ் எ பிரேக்.